பொமக்ரானேட் வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். மாதுளம்பழமும் ஆப்பிளும் இது கூட வந்து நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரும். வெறும் வயிற்றில் வந்து இது நம்ம காலையில் குடித்தோன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இதை குடிங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ஆப்பிள், ஒரு கப் மாதுளம்பழம், இது தனித்தனியாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸஸ் எடுத்து நான் எப்படி கலக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது உடனே குடிக்கணும். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்த உடனே இதை மிக்ஸ் பண்ணி இதை உடனே குடிக்கணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற நச்சுத்தன்மைலாம் வெளியே கொண்டு வரணும்னா இது காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து இதை குடிக்கணும் அந்த ஜூஸ். இல்லைன்னா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம சாப்பிடணும். இந்த ஜூஸ் வந்து எல்லா டாக்ஸின்ஸு நச்சுத்தன்மைலாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.